கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசுவின் ஈடினியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகால வேளை தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளிலும் நாம் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்தறிதோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி என்று நீங்கள் டைப் செய்தால் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், 8 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து பார்க்க முடியும். அதிகாலையில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து பார்க்க முடியும். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி என்று டைப் செய்து பாருங்கள். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். 103:17-18 ஆகிய வசனங்கள், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் வாழுகிற காலம் கடைசி காலம். ஒரு கம்பெனியில வேலை பார்க்கும் போது அவங்க சொன்ன எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு சேலரி. ஆனால் அவங்க ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, இப்படிதான் வேலை பார்க்கணும், இப்படி வேலை பார்த்தா உங்களுக்கு சேலரி. இன்னைக்கு நாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்படுகிறோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்படுகிறோமா என்று கேட்டால் எல்லா குடும்பத்திலுமே ஒரு சந்தேகம் தான், ஒரு கேள்விதான். ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிபதியா வைப்பேன் என்று நமக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையிலே கொஞ்சமாவது உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24 மணி நேரத்துல தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ்றோம், அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா உலகத்தில் உள்ள எத்தனையோ காரியத்துல சிக்கி கொள்றாங்க ஜனங்கள். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். இன்னைக்கு நாம் அதிகால வேளை தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள முதல்ல நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். நம்ம சிந்தனை கிறிஸ்துவோடு இணைந்திருக்கா அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே உலகத்துல எத்தனையோ காரியத்துக்காக நம்ம யோசிக்கிறோம், ஆனால் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. பழைய ஏற்பாட்டில நாம் பார்க்கும் போது யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். தீமையை விட்டு விலகி வாழ்ந்தார், அந்த தலைமுறை ஆசிரிக்கப்பட்டது. விபச்சாரத்தை விட்டு விலகி வாழ்ந்தார். நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். கடைசி காலத்திலே தீமை நிறைந்து காணப்படுகிறது. கடைசி காலத்திலே சுபாவ அன்பு இருக்காது. அதே நேரத்தில் அக்கிரமம் மிகுதியாகி போகும், அன்பு தணிந்து போகும். ஒரு வீட்டுக்குள்ள அக்கிரமம் ஏன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசி காலத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒன்று செல்போன் பாவத்தில் அடிமையாக இருக்கான், அப்படி இல்லைன்னா உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கர்த்தருடைய கிருபை முதலாவது இழந்து போறாங்க. இந்த கால வேளையில நாம் கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நம்ம போய் கடையில் போய் ஜாமான் வாங்க போறோம். ஒன்று ஒரு 500 ரூபா கொண்டு போவோம், இல்லை ஒரு 1000 ரூபா கொண்டு போவோம், இல்லை ஒரு 100 ரூபா கொண்டு போவோம். ஒரு கடைக்கு போய் ஜாமான் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நம்ம ரூபாயை கொண்டு போய் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வரணும். இந்த புதிய நாளிலும் நம்ம வாழ்க்கையில நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம எப்படி வாழணும்? தீமையை விட்டு விலகி வாழும்போது, அதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எத்தனையோ காரியங்கள் நிறைய குடும்பத்தில் காணப்படுது. ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது என் குடும்பத்தில் என் கணவர் இந்த பாவ அடிமையில் இருக்கிறார், சில குடும்பத்தில் விபச்சார அடிமையில் இருக்காங்க, இந்த பாவத்திலேருந்து வெளியில் வந்தால் என் குடும்பம் நல்லா இருக்குமே. சில குடும்பத்தில் கண்ணீர் வாழ்க்கை, சில குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள உண்மை இல்லை, சில குடும்பத்தில் பரிசுத்தம் இல்லை, சில குடும்பத்தில் நீதியை பின்பற்றாமல் துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க, சில குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்கிறாங்க. நாம் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள முதல்ல நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது?
நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு, நம்ம கண்களை நம்ம என்ன பார்க்கிறோம், அப்படி நம்ம ஸ்பிரிச்சுவல்ல யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும், நான் தேவனை பார்க்கணும், நான் இரவு போலமா ஜெபிக்கணும், என் குடும்பத்துக்காக நான் திறப்புல நிக்கணும், ஜப அபிஷேகம் எனக்கு வேணும், எழுப்புதலுக்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்லி நிறைய குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்க. ஆனால் வீண் வார்த்தையில பாவம் இருக்கே, இன்னைக்கு தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம இன்னும் எப்படிலாம் இருக்கணும். சில குடும்பத்துலலாம் 30 வருஷமா 40 வருஷமா கசப்பு இருந்துச்சுன்னா அங்க கிருபை இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையை விட்டு விலகல, துன்மார்க்கமான காரியம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எப்படி வாழணும் அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நலமா இருக்கும். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. நான் உண்மையா இருந்தா என் பிள்ளைக்கு என் தலைமுறைக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த செய்தி நீங்க யாரெல்லாம் கேட்கறீங்களோ, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தால் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கர்த்தர் பாதுகாப்பார். இன்னைக்கு நம்ம துன்மார்க்கமான ஒரு காரியத்துல ஈடுபடும் போது அடுத்த நம்முடைய தலைமுறை ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா கடைசி காலத்திலே உலகத்துக்குள்ளே செல்ல குடும்பத்திலே மதுபான அடிமையில் இருக்காங்க, செல்ல குடும்பத்துல விபச்சார அடிமையில சிக்கிக்கொண்டாங்க, செல்ல குடும்பத்துல உலகத்துல பாவத்துல அக்கிரமத்துல சிக்கி கொண்டு தவிக்கிறாங்க. ஆனா வெளியே தெரிய மாட்டுது. சில குடும்பத்துல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள பல உபத்திரம், கண்ணீர் வாழ்க்கை, எங்க தப்பு நடக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. சில குடும்பத்துல தீமையை மட்டுமே பின்பற்றுறாங்க, அவங்களோட வாழ்க்கையில தேவோட கிருபை இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், தீமையை விட்டு யாரெல்லாம் விலகி வாழ்றாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைத்தால் முதல்ல நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு. முதல்ல நம்ம எல்லாரும் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. இப்போ அவருடைய கிருபை யாரு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கும்போது, முதல்ல தீமையை விட்டு விலகணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவருடைய உடன்படிக்கையை நாம் கை கொள்ள வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை யாரும் கை கொள்றதே கிடையாது, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மூணாவது, அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. இப்ப கர்த்தருடைய கிருபை யாரு மேல வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வாழணும், முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கு அதே போல நம்ம நடக்கணும். மூணாவது, அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. இப்போ நான் அன்பு கூறுறேன் அன்பு கூறேன்னு சொல்லி வாயில சொல்லிடலாம், ஆனா கிரியையில இருக்காது. இன்னைக்கு கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்துல துன்மார்க்கமா வாழ்றாங்க, அந்தகார கிரியைக்கு உடன்படக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லிடுறது. நம்ம அன்பு கூறணும், அதே நேரத்துல துன்மார்க்கமா இருக்கிறாங்களா அந்த இடத்துல நம்ம இருக்கூடாது, நம்ம விலகி வாழணும். அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் அந்த கிரியைகளை கடிந்து கொள்ளணுமா? இன்னைக்கு அன்பு கூறுறேங்கிற பேர்ல புறஜாதிகளோடு கலந்து சம்பந்தம் கலந்து அவங்களோட பழகி அவங்களோட ஐக்கியமாகி பல சிக்கல்குள்ளே ஆளாகி விடுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறியாமல் உலகத்துக்குள்ள இருக்கும்போது, கர்த்தரை அறியாமல் உலகத்தில் உள்ள வழிபாடுகளுக்குள்ளே சிக்கி கொண்டு, உலகத்தில் உள்ள பாவத்துக்குள்ளே சிக்கி கொண்டு, உலகத்தில் உள்ள நட்போட சிக்கி கொண்டு பல சிக்கல்குள்ளே நான் ஆளாயிட்டேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறணும், அதே நேரத்தில் அந்நிய கிரியை அங்கே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம உடன்படக்கூடாது. அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து
செயல்ல இருக்கா? அதாவது புதிய ஏற்பாட்டுல அழகா சொல்லி முடிச்சாரு, நற்கிரியை செய்ய வேண்டும், இதற்காகவே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நல்ல காரியங்களை நாம் செயல்ல கொண்டு வர வேண்டும். நல்ல செயல்கள் செய்யும் போது தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கும். அதே நேரத்துல தீமை விட்டு விலகி வாழும் போது தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. சில குடும்பத்துல பல உபத்திரத்துல இருக்கீங்க. கால வேளையில நிறைய தேவைகள் இருக்கு. அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம், கர்த்தர் வாசலை திறந்து தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கிருபை நாளை நிரப்புங்கப்பா. அப்பா, புதிய நாளுக்கான செய்த கிருபைக்கா நன்றி. தீமை விட்டு விலகி வாழ வேண்டும். அதே நேரத்தில் அப்பா, உம்முடைய கட்டளைக்கு உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நாங்க கிரியையில காமிக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபை தாங்க. சகல காலத்தை நீங்க பொருட்படுத்துங்க. புதிய நாளிலே அப்பா விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும். உம்முடைய இரத்த குட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசிர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே தங்களை அர்ப்பணிக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். காலை வேளையில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அப்போ அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாளே அப்போ உங்களுடைய பிள்ளைகளே அப்போ உங்களுடைய கரம் தொட்டு ஆசிர்வதிங்க. சில குடும்பத்தில் திருமண நாள் கொண்டாடுறாங்க, உங்கள் பிள்ளைகளே உங்களுடைய கரம் தொட்டு ஆசிர்வதிங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா அதிகாலை வேலையில் கற்பத்துக்கு நினைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் என்னை ஆசிரியக்க மாட்டாரா? உள்ளத்துக்குள்ளே பல கேள்வி. கர்த்தர் அப்போ அவனுடைய பிள்ளைகளே கரம் தொட்டு அவனுடைய வம்சம் பழுகி பெருக வேண்டும். என் தேவன் உதவி செய்யுங்க. சில குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக கர்த்தர் ஆசிரியக்க வேண்டும். டெலிவரிக்கு போகப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. தாயும் பிள்ளையுமா நல்லபடியாக சுகப்பிரசவத்தோடு வெளியில் வர வேண்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கலாம். எல்லா விதமான வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திறக்கப்படட்டும். சில குடும்பத்தில் வயசு அதிகமாயிட்டு போது குடும்பத்துக்குள்ளே பல குழப்பம், பல பிரச்சனை, சில குடும்பத்தில் வேதனை, சில குடும்பத்திலே என்ன தடை, சில குடும்பத்துக்குள்ளே எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி பல கருத்தில் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்களா, நல்ல மருமக கிடைக்க மாட்டான்னு சொல்லி அப்பா தேடுறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்தில் வயசு அதிகமாயிட்டு போது கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளில் உங்கள் பிள்ளையோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் ஆசிரியக்க வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா அர்ப்பணிக்கிறாங்க, எங்கள் வீட்டில் இன்னும் வாசல் திறக்கப்படும் சொல்லி அர்ப்பணிக்கிறாங்க. எல்லா விதமான வாசலும் கர்த்தர் திறந்தாங்க. காலை வேளையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆவிக்குரிய ஒவ்வொரு கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒவ்வொரு வரங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த வம்சம் அந்த தலைமுறை ஆசிரியப்பட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசிரியப்பட்டும் சில குடும்பத்தில் அர்ப்பணி ஜெபிக்கணுங்க. அப்போ அவங்க பிள்ளைகளோடைய கர்த்தர் கூட இருந்து எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து சந்திக்க வேண்டும். சில குடும்பத்திலே காலை வேளையிலே உள்ளத்துக்குள்ளே பல காரியத்தில் வேதனை, அந்த எல்லா வேதனையெல்லாம் நீக்குங்க. காலை வேளையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்போ உங்களுடைய பிரசன்னத்தினால் மூழ்கு ராஜா, உங்களுடைய மகிமையினால் மூழ்கு ராஜா, உங்களுடைய கிருபினால் நடப்புகிற ராஜா, ஜப அபிஷேகத்தை தங்க ராஜா, ரட்சிப்பின் வசதத்தை தங்க ராஜா, நீதியின் சால்வை தங்க ராஜா, விசேஷமாக அப்போ காலை வேளையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கல்வாரி அன்பினால் நிரப்பி எங்களை ஆசுறீங்க. சில குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்க, கிருபின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்கதர்சன வரலாம் நிரப்புங்க ராஜா. சில குடும்பத்தில் அப்போ காலை வேளையில் அப்போ ஜெபிக்கிறாங்க, சத்துருக்களை மேலோட அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா, புது எண்ணியால் அபிஷேகம் மட்டும் அவனோட உள்ளத்துக்குள்ளே குழந்தைகளோட அக்னி பட்டி விடுத்து ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் இரவும் போலமாக வேதத்தை வாசிக்க தியானிக்க அவனோட இருதய மனக்கண்கள் திறப்படட்டும். சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளையோட கூட இருந்து எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க ராஜா. குமாரனுடைய ஆவிலான் நிரப்பு ராஜா. மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் அடிங்க. அப்பா இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ உம்முடைய நல்ல ஆவியை பெற்றுக்கொள் ராஜா. உணர்வுள்ள ஆவியை தங்க ராஜா. கிருபையின் ஆவினால் நடப்பு ராஜா. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். மகிமையின் ஆவியான மேல தங்கிற ராஜா. அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ விசேஷமாக சகல விதமான ஆசிரியங்களை உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள் வேண்டும். ஆவிக்குரிய ஒன்பது கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒன்பது வரங்களாலும் உங்க பிள்ளைகள் நிரப்பி ஆசிரியங்க. யாரெல்லாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ கிராம ஊழியம், சுவிசேஷ ஊழியம், இன்னுமாக யாரெல்லாம் அப்பா சிறுவர் ஊழியம் எந்தெந்த குடும்பத்தில் இணைஞ்சு வைக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனம்
அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சகல பரிசுத்தவான்களையும் அப்பா உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா விசேஷமாக அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தில் என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். விசேஷமாக அக்னி அபிஷேகம் நிரப்பி உங்கள் பிள்ளைகளே அப்பா வல்லமையாக விசேஷமாக தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமாக கடைசி காலத்திலே அப்பா அக்னினால் நிரப்புங்க ராஜா. உங்கள் பிள்ளைகளை அக்னினால் நிரப்புங்க ராஜா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் ராஜா. அப்பா பூமியின் மேல் அக்னியை போடுந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற வசம்படி இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபினாலோ அப்பா அக்னினால் நடப்பு ராஜா. ரிது ஷால மாஹா தூரி பாக்கா பரம லக ஷேகே தூரா பல்லா லி பாக்கா பல்லா தூரி கமலக தூரா பல்லா லபவ ருஷே தே நே மகம லக ரது லி பாக்கா பல்லா தே நே மே சே மகர தூரா பல்லா. ஒவ்வொரு குடும்பமும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா நிரப்பப்படும் ராஜா. கல்வாரி அன்பிலாம் நிரப்பு ராஜா. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு சாஷ்டமாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருக்க வேண்டும். இந்த நாளிலும் எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தினாலோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க பொறுப்படுத்துவங்க. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தினாலோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. விசேஷமா சகல காத்துல கர்த்தர் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகல உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் உங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகல விதமான ஆசுரங்களை பெற்றுக்கொள்ள ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறவட்டும். சிங்காசனத்து பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தை சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறங்களோ அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுத்தாங்க. இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருந்து விசேஷமாக அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய வம்சத்திலுள்ள என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் கூட இருந்து கர்த்தர் சந்திக்க வேண்டும். வெளிநாட்டிலும் ஜெபிக்கிறாங்க, அந்த இடத்துல உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. சில குடும்பத்தில் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் இருக்கிற இடத்துல பல உபத்திரம் கண்ணீர் வாழ்க்கை. சில குடும்பத்தில் நான் ஏன் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி வேதனை பண்ணுறாங்க. செல்ல குடும்பத்தில் விசாக்கா ஜெபின எல்லா விதமான வாசலும் இயேசுக நாமத்தில் திறப்பட்டாச்சா. செல்ல குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறான், டீச்சர் வேலைக்காக ஜெபிக்கிறான், மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. செல்ல குடும்பத்தில் காலவேளையில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. சில குடும்பத்தில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி சில குடும்பத்தில் ஜெபிக்கிறான். சில குடும்பத்தில் நான் வேலை செய்கிற இடத்துல பல உபத்திரம் கண்ணீர் வாழ்க்கை, நான் பல உபத்திரப்படுத்தினேன் ஆனால் யாருக்கும் தெரிய மாட்டேன்னு சொல்லி வேதனை படுறாங்க. சில குடும்பத்தில் நான் இந்த இடத்துல எனக்கு இருக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க ராஜா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி வாசலை திறந்தாங்க. சில குடும்பத்தில் காலை வேலையில் வாலிப பிள்ளைகள் வேலைக்கு புறப்படுவாங்க. சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குங்க, சில குடும்பத்தில் மில்லில் வேலை பார்க்குங்க, சில குடும்பத்தில் வாட்ச்மேன் செக்யூரிட்டி இன்னும் டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக அப்பா போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, இன்னும் ஆரிப்பில் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக நிறைய ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் தலைவர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் காலை வேலையிலே அப்பா டிரைவிங் லைனில் நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. சில குடும்பத்தில் காலை வேலையிலே அப்பா கம்பெனிக்கு புறப்பட்டு போகிறாங்க, சில குடும்பத்தில் விவசாயத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க, சில குடும்பத்தில் வியாபாரம், சில குடும்பத்தில் மீன் தொழில், சில குடும்பத்தில் அப்பா பல காரியத்துக்காக காலவேளையிலே தங்களை தாழ்த்துறாங்க ராஜா. விசைப்படகு நாட்டுப்படகு யாரெல்லாம் அதிகாலவேளையிலே அப்போ வெளியில் வேலைக்கு புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல உங்களுடைய கிருபினால் உங்களுடைய பிள்ளைகள் நிரப்புங்க. நிறைய குடும்பத்தில் டிரைவிங் லைன்லும் சொல்லிக்கிறாங்க அப்போ பாதுகாப்பு தர வேண்டும். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த வம்சம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருந்து சகல விதமான தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருக்க வேண்டும். இந்த நாளிலும் நிறைய காரியங்கள் தான் ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறப்படுற ராஜா. சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறங்க, அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்களை சாஷ்டம் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் கூட இருந்து சகல காத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்தில் பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனையை ஏமாந்துட்டாங்க, தங்களை ஏமாந்துட்டாங்க, அந்த வீட்டுக்கு நீதி நியாயம் விசாரிங்க. உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் விதவையா இருக்கேன், எனக்கு தேவை அதிகம், நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, கடன் நிமித்தமாக திருப்பி கொடுக்க முடியாமல் பல உபத்திரம். சில குடும்பத்திலே காலை வேளை ஜெபிக்கிறாங்க, உள்ளத்திலே கண்ணீர், வேதனை, நிந்தை, அவமானம்,
பல உபத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியர் வேண்டும். காலை வேளையில் யாரெல்லாம் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களோ எல்லா விதமான வாசலும் இயேசு நாமத்தில் திறப்பட்ட ராஜா. சில குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, விசேஷமாக காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் சில இடத்துல தங்கியிருந்து படிக்கிறாங்க, சில இடத்துல அப்பா காலேஜில் தங்கியிருந்து படிக்கிறாங்க, வேற நாட்டில் தங்கியிருந்து படிச்சுட்டு இருக்காங்க, மேல் படிப்புக்காக போயிருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும் ராஜா. காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டில் வீட்டு வாடகை கொடுக்கணும், சில குடும்பத்தில் வீட்டு தேவைகள் சந்திக்கப்படணும், சில குடும்பத்தில் என் பிள்ளைகள் ரசிக்கப்படணும், என் கனவு ரசிக்கப்படணும், என் குடும்பம் ரசிக்கப்படணும் சொல்லி சில குடும்பத்தில் அர்ப்பணிச்சு வைக்கிறாங்க, சில குடும்பத்தில் எழுப்புதலுக்கு அச்சுக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்குள்ளே சாஸ்திரமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. காலை வேளையில் சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியில் வேலைக்கு புறப்படுறாங்க, படிக்க புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்தையும் சகல விதமான பாதுகாப்பு தந்து ஆசிரியர் வேண்டும். காலை வேளையில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பார்த்துங்க. பிதா குமாரன் பசுவாய் நாமத்தில் உத்தரவிடப்படுவார் ராஜா. சில குடும்பத்திலே அப்பா ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை, பிறந்த குழந்தை சில குடும்பத்தில் பிரச்சனை, சில குடும்பத்தில் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸு, சில குடும்பத்தில் ஐசியூவில் இருக்காங்க, பல லட்சங்கள் கட்டுறதுக்கு அப்போ ஆயத்தமாக இருக்காங்க. சில குடும்பத்தில் எப்படியாவது ஜீவன் கிடைக்குமான்னு ஜெபிக்கலாம். சில குடும்பத்தில் சுகரு ப்ரெஷரு, சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுதான், கிட்னி பிரச்சனை, படுத்த படுக்கை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுதான், சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுதான், சில குடும்பத்தில் கண்களில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, சில குடும்பத்தில் கழுத்து வலி, நரம்பு வலி, சில குடும்பத்தில் இடுப்பு வலி, சில குடும்பத்தில் கால் கை வலி, சில குடும்பத்தில் அப்போ யூட்ரஸில் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில் நீர் கட்டி, சில குடும்பத்தில் மார்பிளை கட்டி, யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ சில குடும்பத்தில் சளி காய்ச்சல் இருமல் அப்பா எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டு எந்த நாட்டுக்குள்ளே எந்த உபத்திரத்தோ ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல வைங்க ராஜா. விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளே எந்த உபத்திரம் இருந்தாலும் எல்லா உபத்திரத்தில மாற்றி படுத்த படுக்க எல்லாம் மாற்று ராஜா. விசேஷமாக இந்த நாளில் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி விடுதலை செய்ய வேண்டும் ராஜா. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் எழும்பி நடக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஜீவனை தந்து தீர்க்காயுசு தந்து எழுப்ப வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய அக்கிரமம் அவருடைய பாவத்தில் மன்னிங்க ராஜா. எந்த இடத்துல மரணத்தின் ஆவி அப்பா போராடி கொடுக்க அந்த எல்லா கிரியில் ஆகிவிடுது ராஜா. பெலகீனப்படுத்துற எல்லா கிரியில் ஆகிவிடுது ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்க்காயுசு தாங்க ராஜா. இந்த காலவேளை யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ உம்முடைய தழும்புகளால் சுகமானது வேதசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு அப்பா ஆசிர்வதிக்க வேண்டும். பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான சுகம் தாங்க ராஜா. அப்பா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க ராஜா. அப்பா விசேஷமா எங்களுக்காக இன்றும் இதோட வளர்ப்புல பரிந்து பேசுவீங்க. உம்முடைய பூரண கிருபை அப்பா உடைய பிள்ளைகள் மேல தங்கி இருக்கட்டும். இந்த நாள் முழுதும் சகல காலத்திலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். சுயத்துக்காக ஓடக்கூடாது, மாம்ச சித்தத்துக்காக ஓடக்கூடாது, ஜென்ம சித்தத்துக்காக ஓடக்கூடாது, பிதாவின் சித்தம் நிறைவேற்ற அப்பா நாங்கள் அந்த பூமியில் வாழ வேண்டும். சகல சத்தியத்துக்கும் போதிக்கிற ஆவியானவர் எங்களோட கூட இருந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் ஜீவனுக்குள்ளே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரிதல் சொன்ன எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவனர்களி அப்பம் சேனலுக்காக யாரெல்லாம் ஜெபித்துருந்தாலோ அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக தேவநர்களி அப்பம் சேனல் மூலிமா யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாளோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு அந்த வம்சத்தை அந்த தலைமுறையை கர்த்தர் ஆசிரியக்க வேண்டும். நாங்கள் எல்லாருமே எழுப்புவதற்காக அப்பா ஜெபித்து கொண்டிருக்கோம். எங்கள் தேசத்துக்குள்ளே எழுப்புதல் கட்டணும் ராஜா. மனம் திரும்பி தேவனுக்காக பக்தி வைராக்கியமுள்ள ஜனமாக எழும்ப வேண்டும். சுயத்துக்காக ஓடக்கூடாது. கடைசி காலத்திலே அப்பா முடிவு வரைந்தும் நாங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளின் சகல காலத்திலும் கர்த்தர் கூட இருந்து உங்க பிள்ளைகளை அப்பாவுடைய வம்சத்தை அவங்களுடைய தலைமுறையை கர்த்தர் கூட இருந்து ஆசைப்பீங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர்கள் எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொருட்படுத்துவாங்க. இந்த நாள் முழு சகல காலத்திலும் கர்த்தருடைய கிருபை கத்துடைய ஆசிரம் அப்போ உங்க பிள்ளைகள் மேல தங்கிடும் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் அவங்களோட உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் நடப்பு ராஜா. செல்போன் அடிமையில் இருக்கக்கூடாது. இந்த நாளிலும் உமக்கு பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. மீதியான வேலை நீங்க பொருட்படுத்துவோம். துதிகான மகிமை எல்லாமும் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனான பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்தில் கர்த்தர் கூடந்து சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூடந்து ஆசிரியப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாக இது அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா விசேஷமாக நீங்க எங்களோட விரும்பினால் 9363 06 41 81 நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் ஜெபிங்கள். அது மாத்திரமல்ல கடைசி காலத்திலே தேவனுக்காக பக்தி வைராக்கியமுள்ள ஜனமாக நாம் இருக்க வேண்டும்.
கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் சகல காலத்திலையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.